போற்றி சிராப்பள்ளி வேலை சிவனை போற்றி தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கூலியர்கோன் கீழே வச்சிடும் கூலியர்கோன் வெப்போடி கீழே வச்சிடும் கூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கூலிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாயாவானும் சாருகதிங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரமுடையோன் திருமரபு நீரூழி தலைகமாகோ அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ் வாரி தருவாய் மாறி இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகள் வணங்கி திருக்கோயில் பரம்பரை அறங்காவலரை அவர்களுக்கும் செயலலுவலர் அவர்களுக்கும் இங்கே வருகையிருந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் ஆன்மீக பேரவையுடைய தலைவர் திருமதி கலாவதி சிவசுமம்மா அவர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய பணியை தொடங்கலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் எடுக்கும் ஆக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சிவி நீள்முடி கடக்களிட்டினை கருத்தினுள் இருத்துவாம் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, திருத்தொண்டர் புராணத்தில் சக்தி நாயனார் வரலாற்றை நிறைவு செய்து ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் புராணம் பார்த்துக்கிட்டு தொடங்கணும். இந்த சக்தி நாயனார் நம்ம ஆன்மீக பேரவை போட்டியில் கொடுத்துருந்தோம், அவர் தான் டீச்சர் சக்தி நாயனார் கொடுக்கலையா, கலிய நாயனார் கொடுத்துருந்தோமா? சரி, இது இங்கே பேசுனதுனால தான் ஞாபகம் வந்தது. கொடுத்ததே கொடுத்து ஒரே கண்ணப்ப நாயனார் பூசலார் நாயனார் பூசலார் நாயனார் கண்ணப்ப நாயனார் அப்புதி அடிகள் அதுதான் மாற்றினது. ஐயடிகள் காடவர்கோ நாயனார் புராணம் உலகில் சிறந்து விளங்குகின்ற பல்லவர்களுடைய மரபில் வந்தவர். பொதுவாக பெரிய புராணம் முழுவதையும் சோழர்கள் தான் ஆக்கிரமிச்சிருப்பாங்க, வித்தியாசமாக இவர் வந்து பல்லவர், பல்லவ மன்னர். அவர் அதாவது வறுமை பகை அதனால் வருகின்ற துன்பங்களையெல்லாம் நீக்கி சிவபெருமானுடைய சைவ நெறியின் வழியிலே நின்று பொதுவாக களப்பிரர் காலம்தான் நமக்கு ஏற்றது அல்லன்னு சொல்லுவாங்க. களப்பிரர் காலம் இருண்ட காலம் பாங்க. பல்லவர் காலத்தில் கோயில் கலைகள் வளர்ந்த காலம். பல்லவர்கள் சைவத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதில் அந்த மரபில் வர்றாரு, சிவநெறியில் நிற்கிறாரு. ஐயடிகள் காடவர்கோன் என்ற மன்னர் அரச நீதி முறையில் உலகமெல்லாம் தனக்கு கீழே அடங்கும்படியாக ஒரு பெரிய அரசராக இருந்திருக்கிறார். வையம் நிகழ் பல்லவர்தம் குலமரபின் வழி தோன்றி வெய்ய கலி, கலின துன்பம் கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே, கலின துன்பம். திருஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் பாடுறாரு, கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே, தில்லைவாழ் அந்தணர்கள் வேள்வி செய்கிறாங்க கலி வராதுங்கிறார், கலின துன்பம். நம்ம கோயில்களில் செய்கிற வேள்வி எதற்குங்கிறது நமக்கு தெரியாது. வேள்வி செய்ய செய்ய எது போயிடும், துன்பங்கள் போயிடும். அதனால தான் வழி தோன்றி வெய்ய கலியும் பகையும், அதாவது கலி நீக்கினார் என்பது சமய நெறி,
பகை நீக்கினார் என்பது மன்னர் நெறி. ஒரு அரசனுக்கு அதுவும் கடமை. மிகை பொழியும் வகை அடக்கி செய்ய சடையார் சைவ திருநெறியில் அரசளிப்பார். அதாவது சைவ சமயத்தின் நெறியில் நின்று ஒரு மன்னராக திகழ்ந்தார். சைவ சமய நெறியிலே நின்று, சைவ சமய நெறியில் நின்றுனா என்ன பொருள், எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. சைவ திருவிழாக்கள் நிறைய நடத்தியிருப்பாரு, கோயில்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பாரு, கட்டி இருக்கிறதுக்கு உதவி இருப்பாரு. கோயில்களுக்கு நிபந்தங்கள்னு சொல்லுவாங்க, நிபந்தன்னா படிகள், கோயில்களுக்கு தேவையான படிகள், இதையெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பார். அதுதான் சைவ நெறியில் அரசாட்சி செய்தார். அரசளிப்பார் ஐயடிகள், நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலர். அடிப்படுத்தும்னா பெரும்பாலான மன்னர்களை எல்லாம் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார் என்று பொருள். இரண்டாவது மந்திரம், அதனுடைய பொருள் முதல்ல பார்க்கலாம். செல்வம் மிகுந்த புகழ் விளங்குகின்ற இந்த உலகில் எல்லா உயிர்களும் பெருமையுடன் இனிதாக வாழ்வதற்கும், நீதி பெருகவும், சைவ நெறியுடனே அறிய வேத நெறி. இந்த இது ஒரு முக்கியமான இடம். வேத நெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க என்பதை மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு வருது பாருங்க, என்ன சொல்றார் பாருங்கள். தரும நெறி தலை தோங்க தாரணியில் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க. ஓ மறை அப்படின்னு சொன்ன உடனேயே நாம் வந்து தமிழ்மறை அப்படின்னா திருக்குறளை தமிழ்மறைன்னு சொல்கிறோம், அதில் முரண்பாடு கிடையாது. ஆனால் மறைங்கிறது பொதுவாக வேதத்தை குறிப்பதுங்கிறது யாருடைய வாக்கு, சேக்கிழார் வாக்கு, சேக்கிழாருடைய வாக்கு. சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில் சொல்கிறார். என்ன பொருள், மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். திருமலியும் புகழ் விளங்க, செல்வம் மிகவும் புகழ் விளங்கவும். ஒரு மன்னர்னு சொன்னா, அந்த மன்னர் சமய நெறியில் நிக்கலன்னு சொன்னாலும் இந்த ரெண்டையும் செய்துதான் ஆகணும். செல்வத்தை பெருக்கணும், புகழை பெருக்கணும். மன்னன்னா புகழோடு இருக்கணும், செல்வம் இருந்தால் தான் நாட்டை என்ன செய்ய முடியும், தொடர்ந்து எடுத்து செல்ல முடியும். ஒரு நாட்டிற்கு செல்வம் எவ்வளவு முக்கியங்கிறத பொருள் செயல் வகை அப்படின்னு வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். பொருள் செயல் வகை, எப்படியெல்லாம் காசை சம்பாதிக்கணும், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகாதனில் கூறியதில் அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லுவார். அதுக்கு என்ன பொருள்னா, நிறைய சம்பாதிங்க, பகைவர்களை அழிக்கிற மிகப்பெரிய ஆயுதம் காசு தாங்கிறார். யாரு, திருவள்ளுவரே சொல்றார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு, எஃகுனா ஆயுதம், அதனில் கூறியது இல், பகைவர்களை அழிப்பதற்கு காசை விட பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாதுங்கிறார். அதனால மன்னனுடைய முதல் கடமையில் செல்வம் வந்துடும். இன்றைய நம்முடைய சராசரி இல்லற வாழ்க்கையிலேயே நாம் ஒருத்தரை யாரு எதை வைத்து மதிப்பிடுறோம், செல்வத்தை வச்சு தான் மதிப்பிடும். இப்போ நம்ம உறவினர் பெண்ணு ஒரு குழந்தையத்தை ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை ஊர் ஏதோ சொல்கிறோம், தேனிங்கிறோம் அல்லது கோயம்புத்தூருங்கிறோம், தம்பி எங்கே வேலை பார்க்குறாரு அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி தம்பிக்கு சம்பளம் எவ்வளவு, இந்த பொண்ணை பற்றி நமக்கு தெரியும், உடனே யாரை பற்றி விசாரிப்போம், தம்பியை பற்றி விசாரிப்போம், உண்டா இல்லையா. அந்த அறவாழ்வின் அடிப்படையே என்னது தான், பொருள் தான். இன்னும் வேற மாதிரி சொன்னால், உலகத்தில் வாழ்றது என்னது, உலகத்தில் வாழ்றதுக்கும் பொருள் வேணும், சமயம் பண்ணுறதுக்கும் பொருள் வேணும், சமையல் பண்ணுறதுக்கும் பொருள் வேணும். சமையல் பண்ணுறதுனா அறம் பண்ணுறது, சமயம் பண்ணுறதுக்கும் பொருள் வேணும். ஒருவர் நிலைத்திருப்பதற்கு செல்வம் மிக அவசியம் என்பதை பார்த்துட்டு இருந்தோம். அதோடு மன்னர் புகழ் ஈட்டுபவராக இருக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கிறது, ஈதல் இசைபட வாழ்தல்
அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அந்த திருக்குறளுக்கு நம்ம கோனார் நோட்ஸ் வச்சு பொருள் படிச்சிருப்போம், ஆனால் அது மனசில் பதியாது. எங்கள் ஆசிரியர் எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாரு, அது லைஃபுக்கும் எனக்கு மறக்காது. கோனார் நோட்ஸ் படித்ததுனால மார்க்கு கிடச்சிது, ஆனால் உயிரில் என்ன செய்யலை, பதியலை. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு ரயில் நிலையத்தில் நாம் வந்து ரயில் நிலையத்தில் இறங்கி நிற்கிறோம், நம்முடைய லக்கேஜை ஒருத்தர் என்ன செய்கிறாரு, சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடுறோம். அந்த லக்கேஜை அவர் சுமந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம். எவ்வளவு நேரத்துக்கு, ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட அதிகம். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் அரை மணி நேரம் ஆச்சுதுன்னா அது நல்லது கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டால் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, நம்ம ஊர் எடுத்துக்கிட்டால் இது நியாயமான தூரம். சில ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். திருப்பூர்லாம் எடுத்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போகணும். எங்கே, ரயில் நிலையத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரை மணி நேரம் உன்னுடைய லக்கேஜை சுமந்ததுக்கு நீ சம்பளம் கொடுக்குற. உயிர் உடம்பை லக்கேஜாக எத்தனை வருஷம் சுமந்துருக்குது, எனக்கு 85 வயசு ஆகுது சார் பெருமையாக சொல்கிறீங்க, ஆனால் எது சுமந்துருக்குது, உயிர் தானே சுமந்துருக்குது. ஏன்னா உயிர் பிரிஞ்ச பிறகுதான் அதுக்கு ரிஸ்கே வருது, உயிர் தானே சுமந்துருக்குது. இப்போ அந்த திருக்குறளை பாருங்க, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உடம்பை சுமந்ததற்கு உயிருக்கு நாம் கொடுக்குற சம்பளம் என்னதுன்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, எதை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறது, புகழை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறது தான் எதற்கு கொடுக்குற சம்பளம், உயிருக்கு கொடுக்குற பேமெண்ட்டு. சரிதா, இப்படி படித்தா அந்த திருக்குறள் என்ன செய்யாது, மறக்க. அதைத்தான் இதில் பதிவு செய்தார், விரிந்த இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் பெருமையுடன் இனிதாக வாழ. அழகான வரி அந்த வார்த்தை, எவ்வுயிரும் பெருமையுடன் இனிதமர. அமர என்றால் வாழன் அர்த்தம். அழகான வரி, தன்னின் தம்மக்கள் அறிவுடைமை திருக்குறள் தான் அது. ஏன் திருக்குறள் பேசிட்டு இருக்கீங்க சார், உங்களை பெரிய புராணம் பேச சொன்னா அப்படின்னா, பெரிய புராணத்தில் முன்பகுதி முழுவதும் எதுக்கு கட்டுப்பட்டு கிடக்கும், அதிலே குறிப்பாக மன்னர்கள் வந்துட்டாங்கன்னா எது அதிகமாக இருக்கும், அறம் அதிகமாக இருக்கும். தன்னின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, வள்ளுவர் சொல்கிறார். ஒரு நல்ல தமிழாசிரியராக ஒரு 20 வருஷம் 15-20 வருஷம் வேலை பார்த்தோம்னா ஒரு 500 திருக்குறள் கம்பல்சரியாக மனப்பாடம் ஆயிடும். மற்றவங்களை விட தமிழாசிரியருக்கு அதிகமாக மனப்பாடம் ஆகும். ஏன்னா அதே சிலபஸை எத்தனை வருஷம் நடத்துகிறாரு, 5 வருஷம் நடத்துகிறாரு, அதனால் நிறைய மனப்பாடம் ஆகிடுது. இதெல்லாம் இப்போ வாத்தியார் வேலை பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணு. இந்த திருக்குறளுக்கு பொருள் பாருங்கள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. என்ன பொருள்னா, உன்னை விட உன் பிள்ளை அறிவாளியாக இருந்தான்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் நல்லதுங்கிற. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. உன்னை விட உன் பிள்ளை அறிவாளியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க, அது யாருக்கு நல்லதுங்கிறாரு, எல்லா உயிர்களுக்கும் நல்லதுங்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்தார். இந்த உயிர்கள் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை வந்து மிக உயர்ந்தது. பிற மதங்களுக்கும் சைவத்துக்கும் சின்ன வேறுபாடு தான், பெரிய வேறுபாடு கூடாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொன்னார். பிற்காலத்தில் அண்ணா அதை எடுத்துக்கிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எடுத்துக்கிட்டார். இந்த ஒன்றே குலம் என்பதற்கு என்ன பொருள்னா, ஜாதி ஒன்றுங்கிறத நீங்க நிரூபிக்கவே முடியாது, யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஜாதி ஒன்றுங்கிறத ஒரு நாளை நிரூபிக்க முடியாது, பாரதியாராலேயே முடியலை. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன அதே பாரதியார் தான், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதிங்கிறார். அப்படிதான் சாத்தியம் இல்லை. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதிங்கிறது ஒரு குழு ஆக்டிவிட்டி, அந்த குழு நல்லது செய்யலாம் பார்த்துட்டு விட்டுருங்க, அதை ஒழிக்கிறதுலாம் தேவையில்லாத வேலைங்கிறாங்க அறிஞர்கள். அந்த குழு நல்லது செய்யுதா, இப்ப நீங்க காரைக்குடி செட்டியார்னா அது ஒரு குழு, அந்த குழு வந்து எந்த மதத்தை காப்பாத்துகிறது, அதை நீ என்கரேஜ் பண்ணுங்கிற அப்படின்னு தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்கரேஜ் பண்ணிடு, கெட்டது பண்ணானா மட்டும் கவனிச்சுக்கன்னு சொல்கிறாங்க.
இந்த குழு என்பது 2000-3000 ஆண்டுகளாக இரத்தத்தில் ஊர்னது. நீ இது என்ன செய்ய முடியாது? ஒன்றும் அது தேவையில்லாத வேலைன்னு தான் சொல்கிறேன் நான், ஞானிகள் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் இந்த எவ்வுயிரும் பெருமையுடன் இனிதம் இற பிற உலகங்கள் அடிப்படுத்து, என்ன அழகான வரி, தர்ம நெறி தழைத்தோங்க. எது தழைக்கணும்? தர்மம் தழைக்கணும். இப்போதான் பண்டார சாஸ்திரத்தில் நடத்தணும். அதாவது நீ இல்லறத்தானாக இருந்தால் நல்வினையும் செய்வாய் தீவினையும் செய்வாய், சமய நெறியில் இருந்தால் எது மட்டும் செய்வார்? நல்வினை செய்வாய். அதனால இல்லறத்தில் இருக்கிற நீ எதில் கொஞ்சம் கவனம் செலுத்து? சமய நெறியில் கவனம் செலுத்து. நீ இல்லறத்தானாக இருந்தால் தீவினைகளும் செய்ய வச்சிருவாங்க, வைத்துக்கிடுவார். உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிச்சுக்கிட்டா எல்லாம் சிவன் செயல்னு போயிருவீங்களா? உடனே அதற்கான ஒரு வன்மையான எண்ணங்கள் தோன்றும், அதில் வன்மையான செயல்கள் தோன்றலாம், வழக்கு வரலாம், நீதிமன்றம் வரலாம், பகை வரலாம், எல்லாத்துக்கும் தயாராகிறீங்கல்ல. அதனால தான் பண்டார சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ இல்லறத்தில் ஆழ்ந்து போனால் நல்வினையும் செய்வ, ஆனால் சமய நெறிக்குள்ளே போயிட்டா உனக்கு எதில் மட்டும்தான் கவனம் இருக்கும்? நல்நெறியில் மட்டும்தான் கவனம் இருக்கும். அதனால சமய நெறிக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லு. அதனால தான் தரும நெறி தழைத்துவங்க, அழகான வார்த்தை. அதை தெய்வ செயற்களார் அறம்னு கூட சொல்லியிருக்கலாம். என்னன்னு சொன்னார்? தர்மம்னு. அது அழகான வார்த்தை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியர்கள் வேதத்தில் ஆகமத்தில் தங்களுடைய அறநூல்களில் அறம் தர்மம் என்ற சொல்லை எதற்கு பயன்படுத்தினார்களோ அந்த பொருளில் ஆங்கில சொல்லை இல்லைங்கிறாங்க, ஆங்கில சொல்லே கிடையாதுங்கிறாங்க. அந்த அந்த பொருளில் கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு ஆங்கில சொல்ல என்ன செய்யலாம், பயன்படுத்தலாமே தவிர இந்த தர்மத்துக்கான உண்மையான பொருள்ல ஆங்கில சொல்லே இல்லைங்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த வார்த்தை இது, தர்மம் அறம். கிருஷ்ணரை கேட்டீங்கன்னா எதுக்கு அவதரித்தேங்கிறாரு? தர்மத்துக்காகத்தானே. எல்லாமே ஒரு 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 அற ஒரு காப்பியமே தர்மத்துக்காக. அதுதான் அதுதான் நம்ம சமய நெறியினுடைய முக்கியத்துவம். தர்ம சம்ஸ்தா பனார்த்தாயன்னு சொல்றாருல, தர்மத்தை காப்பாத்த தான் நான் வந்தேங்கிறாருல. தர்ம நெறி தழைத்தோங்க தாரணி மேல். இன்றைய பாடத்தில் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். சைவமுடன் அருமறையின் துறை விளங்க, அப்படியே சொல்லி பாருங்க. வேத நெறி தழைத்தோங்க பாத்தீங்களா, இது இதுக்காகத்தான் பொறுமையா படிங்கன்னு சொல்றது. ஞான சம்பந்தர் அவதரித்த நோக்கம் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. இவருடைய செயல்கள்லையும் அதுதான் இருக்கிறது. ஞான சம்பந்தர் அவதார நோக்கத்தில் சொன்ன அதே செய்தியையே இந்த மன்னருக்கு சொல்லுகிறாரேன்னு கேட்டா, அப்ப ரெண்டு பேரும் சமம் என்று பொருள் அல்ல. அன்றைக்கு ஞானிகள் நோக்கம் எதுவோ அதுவே மன்னர்கள் நோக்கமாகவும் இருந்தது. புரியுதா? அன்றைக்கு ஞானிகள் நினைப்பதைத்தான் யார் செய்தார்? மன்னர்கள் செய்தார். இன்னைக்கு நீங்க தசரதன், ஜனகர் இந்த மன்னர்கள் கால வரலாறுகளை பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு தான் கட்டுப்பட்டு இருந்தாங்க? வசிஷ்டருக்கும் விசுவாமித்திரருக்கும் துர்வாசருக்கும் துரோணாச்சாரியாருக்கும் கட்டுப்பட்டு தான் அவர்கள் என்ன செய்தாங்க, இருந்தார்கள். புரியுதா? ஏனென்றால் அவர்கள் தான் வலுவான சிந்தனையில் இருந்தார். இப்போ நீங்க நாம தஞ்சை பெரிய கோயில் வரலாறு சொல்றோம். அந்த தஞ்சை பெரிய கோயில் வரலாற்றை ஒரு டிஸ்கவரி சேனல்ல காட்டினாங்க. அந்த மேலே கோபுரத்தில் ஒரு பெரிய கல்லை கொண்டு எப்படி வச்சாங்கன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. டிஸ்கவரி சேனல்காரன் தஞ்சாவூருக்கே வந்து செய்து காட்டினான். அதை டிஸ்கவரி சேனல்ல காட்டினாங்க. பல 60-70 அடிக்கு அவனை மணலை நிரப்பி அதில் பாறையை உருட்டி இப்படி தான் நடந்திருக்க முடியும்னு சொல்லி கம்ப்யூட்டரில் அதை கிராபிக்ஸ் மாதிரி காட்டி செய்து காட்டணும். அந்த கல்லை ஏற்றிய மேடு இன்னும் இருக்குது தஞ்சாவூர் பகுதியில். இன்றும் அந்த பகுதி இருக்குது. அந்த மேடு அமைத்த பகுதியினுடைய எச்சங்கள்னு சொல்லுவாங்க, அது இன்னும் இருக்குது. அந்த டிஸ்கவரி சேனல்காரன் ஆராய்ச்சி பண்ணி தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள குகைக்குள்ள ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியத்தில் ராஜராஜ சோழனுடைய குருவினுடைய படத்தை காட்டுறான். அந்த குரு சொல்றாரு, ராஜராஜ சோழனே, நீ செல்வத்துக்காகவும் புகழுக்காகவும் ஏராளமான உயிர்களை கொன்று விட்டாய். இந்த பாவத்தின் பொருட்டு நீ புழுவாய் பிறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும்? சைவம் பண்ணணும். நீ சிவாலயங்களை கட்டு,
சிவநெறியை பரப்பு, அதன் மூலம் உன்னுடைய இந்த பாவங்களெல்லாம் நிச்சயம் போகும். அந்த குரு உபதேசிக்கிற அந்த ஓவியம், ராஜராஜ சோழன் கையை கட்டி நிற்கிற போட்டோவை, அந்த ஓவியம் இன்னும் இருக்கு அந்த குகையில் இருக்கு. என்ன அதை சொல்றதுக்கு எந்த ஊருக்காக வேண்டி இருக்குது? வெளிநாட்டுக்கார வேண்டி இருக்கு. நமக்கு தான் அதில் ஆர்வம் இல்லையே, நமக்கு தான் அதில் ஆர்வம் இல்லை. அவன் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதை வந்து நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசடிக்கும் அந்நாளில், அதனால் இங்கு இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்போ நாம் மாரியம்மனை கும்பிடுறோம், முருகனை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம், ஆஞ்சநேயரை கும்பிடுறோம், எந்த ஒரு இந்து தெய்வங்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் முதலில் கட்டுப்படணும். வேதம் என்பது நம்முடைய என்னது, நமக்கு எல்லாருக்குமானது. இப்போ மலையாளம், தெலுங்கு, தமிழ் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராந்திய மொழிகள்னு சொல்லுவாங்க, அந்தந்த பகுதிக்குரிய வழிபாட்டு மொழிகள். தலைமை மொழியாக வேதத்தை எடுக்கணும், பிராந்திய மொழிகளாக அவங்கவுங்க மொழியை எடுத்துக்கொள்ளணும். அதில் நாம் உறுதியாக இருக்கணும். எந்த நிலையிலும் வேதத்தை விடக்கூடாது, ஆகமத்தை விடக்கூடாது, பிராந்திய மொழிகளையும். அதில் உறுதியாக இருந்தாதான் கடவுளினுடைய இருப்பை கண்டறிய முடியுமே தவிர, இதில் ஏதோ ஒரு பகுதி தேவையற்றது வேண்டாததுன்னு முடிவுக்கு வந்தீங்கன்னா எங்கோ ஒரு இடத்துல என்ன வந்துடும், நமக்கு தெரியாமலே ஒரு தோல்வி வரும். அது தெரியாது, நமக்கே தெரியாது, நம்மளே தோற்று போய் நிற்போம். அற்புதமான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு வர்றான். பிற மன்னர்கள் ஏவல் செய்ய, இவருக்கு மற்ற மன்னர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க, இவர் சொல்லுவதை மற்ற மன்னர்கள் கேட்கிறார்கள். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லுவார், தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் அப்படிம்பார். தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் என்ன பொருள்னா, சிவபெருமானுக்கு என்ன தன்மைன்னு அந்த போன் யாருன்னு பாருங்க சார், சிவா அந்த போன் பாருங்க. சிவபெருமானுக்கு என்ன தன்மைனா, அவரை யார் கும்பிடுறாங்களோ அவங்களை எல்லாரையும் கும்பிட வச்சிருவார். அதுதான் தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் என்று பெயர். அவரை கும்பிடுறவங்களை எல்லாரையும் கும்பிட வச்சிருவார். சேரமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலைக்கு புறப்பட போறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலைக்கு அழைக்கணும், வெள்ளையானை சருக்கத்தில் வருது பெரிய புராணத்தில். இதே நூலில் நம்ம படிக்க போறோம். இந்த வேகத்தில் போனால் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல, இந்த விளைவுதான் இருக்கு டீச்சர். அப்போ அந்த வெள்ளையானை சருக்கத்தில் அந்த சுந்தரரை அழைக்க வந்தது யாரெல்லாம் அந்த லிஸ்ட் எடுங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சிவபெருமானைக்கு யார் யார் வணங்குகிறாரோ, அடிமைப்படுகிறார்களோ அவர்களை எல்லோரும் வணங்குவார்கள் என்பது சைவ கொள்கை. சேரமான் பெருமாள் நாயனார் சிவனை வணங்கினார். அவரை கைலைக்கு அழைத்து செல்வதற்கு வந்தவர்கள் யார் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார் சேக்கிழார். யாரெல்லாம், இந்திரன், மால், பிரம்மன். கைலாயத்துக்கு சிவபெருமான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு யார் வந்திருக்கிறார், திருமால் வந்திருக்கிறாரு, இந்திரன் வந்திருக்கிறாரு, பிரம்மதேவர் வந்திருக்கிறார். யார் அழைச்சிட்டு போக, அழைத்து செல்வதற்காக ஒரு இடம் பெரிய புராணத்தில். இன்னொரு இடம் நமக்கு தெரிந்தது, சொற்றுணை வேதியன் பாடுறாரு. யாரு, அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அப்பர் சுவாமிகளை கல் தெப்பமாகி மிதந்து கரைக்கு வர்றார். கல்லை சுமந்து கொண்டு வந்தது யாரு, வருண பகவான். வருணன் என்ற கடவுளை, கடவுள் யாரை சுமக்கிறாரு, திருநாவுக்கரசரை சுமக்கிறார். இன்னொரு இடத்துக்கு வரலாம். அதாவது திருநாவுக்கரசர் வந்து யமதூதர்களை அழைத்து பேசுகின்ற பதிகம் ஒன்று இருக்குது, எல்லாருமே அதை கொஞ்சம் டெய்லி படிங்க. 60 வயசுக்கு மேலானாலே கொஞ்சம் பயம் வந்துடும், நைட் ஆக ஆக மரண பயம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்குன்னே திருநாவுக்கரசர் எழுதின பதிகம் தான் இது, கால பாச திருக்குறுந்தொகை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, யாராவது வயசானவங்க சொல்லுவாங்க கெட்ட கெட்ட கனவா வருது, மரண பயம் வருதுன்னா இதை படிக்க சொல்ல சொல்றாங்க, கால பாச திருக்குறுந்தொகை. அது யாராவது உயிருக்கு போராடி கிடக்குறாங்கன்னா இந்த பதிகத்தை பாடினா ஆன்மா வந்து வலுப்பெறு. அந்த பதிகத்தில் அப்பர் சுவாமிகள்
எல்லோரும் யமனை கண்டும் யமதூதர்களை கண்டும் நடுங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் யமதூதர்களை கூப்பிட்டு விடுறாரு. அப்பர் சுவாமிகள் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, இவங்க யமதூதர்கள் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து சொல்கிறாரு, சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருங்க. திருநீர் பூசியிருப்பவர்களுடைய உயிரை நீங்கள் கவரக்கூடாது. கண்டிஷன் போடுறாரு யாரு? அப்பர். திருநீர் பூசியிருப்பவர்கள் உயிரை கவரக்கூடாது, சிவனடியார்கள் மொத்தமாக இருக்கிற இடத்துக்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரி சிவன் நாமத்தை சொல்பவருடைய உயிரை கவரக்கூடாது. இப்படி அப்பர் சுவாமிகள் யாருக்கு உத்தரவிடுகிறார்? அப்போ யமன், யமன் ஒரு கடவுள் தான், யமனுக்கு கோயில் இருக்குது. அப்போ அந்த யமன் ஒரு தேவ வகையை சேர்ந்த கடவுள். அப்போ அந்த யமன் யமதூதர்களெல்லாம் கட்டுப்படுகின்ற இடத்துல யார் இருந்தார்? திருநாவுக்கரசர். அப்ப கடைசியாக சொல்கிறாரு, ஒருவேளை நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் என்ன தண்டனைங்கிறதையும் சொல்கிறேன், சிவபெருமான் உதச்சி விடுவாருங்கிறார். ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு உதவி வாங்கின அணுகு வேற இருக்கு. அடி சூடுமே அப்படின்னு முடிப்பார் அந்த பதிகத்தை. அதில் யமன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு எதுக்கு இந்த போஸ்ட் எனக்கு? ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னா அந்த போஸ்ட் எதுக்கு இருங்க? அதுக்கு இவர் சொல்லுவார், வேலை கொடுக்குற, வேற ஒரு வேலை கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு அப்படிம்பார். சிவனடியார்களுக்கு என்ன வாங்கி கொடு? அடியார்களுக்கு உணவு கொடுக்கறது பெரிய புண்ணியம், பிச்சை எடுத்துகிட்டு வந்தாவது யாருக்கு உணவு கொடு? அந்த பதிகம் முழுவதும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையாக சொல்லிகிட்ருக்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் மாரியம்மன் அருளால் நமக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சித்தாந்த பணியும் வருகிறது, திருமுறை பணியும் வருகிறது. இப்போ தேவாரம் இப்போ பேசுனாங்க டீச்சர் சமீபத்தில், அதாவது திருஞான சம்பந்தர் வாக்கில் தில்லை, ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பதிகம் சொன்னோம். அதாவது சித்தாந்தம் பேசுகிறவங்க திருமுறையில் வலுவாக நிற்க மாட்டாங்க, திருமுறையில் வலுவாக நிற்கிறவங்க சித்தாந்தத்தில் வலுவாக நிற்க மாட்டாங்க. ஆனால் மாரியம்மன் திருவருள் நமக்கு ரெண்டுமே, ரெண்டு கண்கள்ங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக கையாள. இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு அலுவலர் வந்து ஒரு பேராசிரியருடைய உரையை கவனித்து கருத்து சொல்லுங்கன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு மாரியம்மன் நம்மளை எதில் நம்புது? மாரியம்மன் நம்மை திருமுறையில் நம்புகிறது. அதனால் மன்னவர்கள் பணி செய்வார்கள், தெய்வங்களே பணி செய்துனா பிறகு எது பணி செய்வதை பற்றி பேச வேண்டியதில்லை, மன்னர்கள் பணி செய்வதை பற்றி பேச வேண்டியது. புகழ்ச்சோழர், கரூர் புகழ்ச்சோழர் வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் கரூருக்கு வர்றதே எதுக்கு தான் வருவார்? புகழ்ச்சோழர் அந்த குறுநில மன்னர்கள் வந்து பணிந்து கப்பம் கட்டுறதை வாங்கிறதுக்கு தான் வருவார். ஒருத்தர் பணியலை, யாரு? அதியன். அவனுடைய கோட்டைகளை எல்லாம் அழித்து சின்னாபின்னமாக்கிறார். யாரு? புகழ்ச்சோழர். அதனால் எங்களுக்கு என்ன சார் செய்தினா, ஒழுங்கா மாரியம்மனை கும்பிட்டீங்கன்னா மற்றவங்க நம்மளை கும்பிடுறாங்களோ இல்லையோ, மற்றவங்களால நம்ம தொந்தரவு இல்லாமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். புரியுதா? யாரும் நம்மளை கும்பிட வேண்டாம் சார், நல்லா இருந்துட்டு போறாங்க. நம்மளை என்ன பண்ணாமல் இருந்தா சரி, தொந்தரவு பண்ணாமல் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண முடியாது. யாருடைய காப்பு உண்டு உங்களுக்கு? சிவன் உங்களுக்கு யாரா நிற்பார்? காவலாக நிற்பார். பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம். இந்த மன்னர் ஒரு வித்தியாசமானவர், ஐயடிகள் காடவர்கள். சமஸ்கிருத மொழியும் அவருக்கு தெரியும், தமிழும் நல்லா தெரியும். சேக்கிழார் எந்த ஒரு மன்னருக்கும் சொல்லாத ஒரு அடைமொழியை, ஞான சம்பந்தருக்கு மட்டுமே உரிய அடைமொழியை இவருக்கு சொன்னதுக்கு அதான் காரணம். இவருக்கு சமஸ்கிருதமும் நல்லா தெரியும், தமிழும் நல்லா தெரியும். நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஆசிரியர் குறிப்பில் இவர் வடமொழி தென்மொழி இரண்டும் கடந்தவர். பிற்காலத்தில் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. வடநூல் தன் தமிழ் முதலாம் பண்ணு கலை, கலைனா நூல் என்று பொருள். பண்ணு கலை, பண்ணு என்ற சொல்லுக்கு சொல்லப்படுகின்றன்னு அர்த்தம். பண்ணுதல்னா சொல்லுதல். பணி செய்ய, பணி செய்ய என்றால் பணி செய்தல் என்பதன் பொருள் கைகூடியதுன்னு அர்த்தம், வசப்பட்டதுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு
நாம் ஒரு வேலையை சொன்ன உடனே அவர் அந்த வேலையை செய்கிறாருன்னா அவர் என்னது நம்ம சொல்வதை கேட்கக்கூடியவர். அதே மாதிரி இந்த இரண்டு மொழிகளும் அவருக்கு கட்டுப்பட்டிருந்தது என்பதன் பொருள் அவருக்கு கைகூடியது. கம்பர் வந்து கம்பர் ஒரு பாடல் எழுதுகிறாருன்னா சுபாஷை அடிக்கடி சொல்வார், ஒரு பாடல் எழுத போகிறாருன்னா அந்த சொற்கள் வந்து என்ன பயன்படுத்துங்க என்ன பயன்படுத்துங்கன்னு நூற்றுக்கணக்கான சொற்கள் வந்து என்ன செய்யுமா, அதுக்கு பேர் தான் பணி செய்வார். பாரளிப்பார், நாட்டை காப்பாற்றினார், அரசாட்சி இன்னலனை இகழ்ந்து அதனை. திடீர்னு அந்த கதை வேற ஒரு ட்ராக்குக்கு போயிடும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டே வந்தார், திடீர்னு கதை வேற காட்சிக்கு போயிட்டு, என்னதுன்னா அரசாட்சி மேலே அவருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. திடீர்னு ஸ்டோரி மாறிச்சு, விருப்பம் இல்லை அவருக்கு. ஏன் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால், நம்ம அந்த கதையின் முன்பகுதியில் பார்த்தது போல புகழும் செல்வமும் கடந்த அருட்செல்வத்தை நாடி போயிட்டார். அதாவது அரசனாக இருப்பதற்கு பக்தி துணை என்ற நிலை போய் பக்தியே அவருக்கு எல்லாம்னு வந்துட்டார். மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் போல, மெய்ப்பொருள் நாயனார் போல, இந்த மாதிரி பக்தியில் அழுந்தினதுனால அவருக்கு இது மேலே பற்று குறைஞ்சிச்சு. அதாவது பண்டார சாத்திரத்தில் இப்போ தான் நடத்தணும், சிவனுக்கு நீ அடிமைனா உனக்கு உடைமை கிடையாது, அவ்வளோதான். அதானே சொல்லுது, அடிமைக்கு என்ன கிடையாது, உடைமை கிடையாது. அப்போ ஒன்றுமே ஏடிஎம் கார்டு ஃபோன் எல்லாம் வச்சிடக்கூடாதா சார்னு, நீங்கள்லாம் ஃபோன் வச்சுருக்கிறீங்க சார்னு கேட்கக்கூடாது. அது யாருடைய பொருள்னு சிந்தனையில் இருக்கணும், அதுவும் யாருடைய பொருள், இறைவன் பொருள். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இறைவனுடையது. நேற்று ஒரு புது செய்தி நடத்தணும், ரொம்ப முக்கியமான செய்தி. துறவி என்பவன் யார் அப்படின்னு திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திரம் சொல்லுது, சிவபெருமானுக்கு அடிமையாகி துறப்பவன் மட்டுமே துறவி, வேறு யாரும் யார் கிடையாது, துறவி கிடையாது அப்படின்னு சொல்லு. ஏனென்றால் சிவனுக்கு முழுமையாக அடிமை ஆகாத வரை அவனுக்கு அறியாமை இருக்கும், அது அறியாமையில் துறக்கப்பட்ட துறவு. என்ன துறவு கிடையாது, முழுமையான துறவு கிடையாது. இவருடைய துறவு இப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சார், பண்டார சாத்திரம் இதில் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இவர் இப்போ துறவு, ஏன் துறவானார், சிவனுக்கு அடிமை ஆகிட்டார். புரியுதா உங்களுக்கு, நான் அதை பாடத்தை பொறுமையாக நடத்துங்கன்னு அதனால தான் சொல்கிறேன். சிவனுக்கு அடிமை ஆகிட்டார், இப்போ வந்த துறவு தான் என்ன துறவு, உண்மையான துறவுங்கிற. யார் துறவி என்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் சிவனுக்கு அடிமையாகி துறக்க வேண்டும், மற்ற எதுவும் துறவு அல்லன்னு சொல்லுது அந்த சாஸ்திரம். இன்னல் என இகழ்ந்து அதனை, அரசாட்சி இன்னல். இன்னல்னா என்ன பொருள், சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட நீங்க தாய உரிமை அப்படியே இருக்குது பெரிய புராணத்தில், தாய உரிமையில நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு அரசராக போகிறீங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு மகிழ்ச்சி வரல. இறைவன்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கலான்ட்டு போகிறாரு. இறைவன் அவர் மன்னராக இருக்கிறதுக்கு ஆன உத்தரவு கொடுக்குறார், நீங்கள் அதுக்காக எதை இழக்க வேண்டாம், நாட்டை இழக்க வேண்டாம், நீங்கள் ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலான்னு உத்தரவு கொடுக்குறார். நீங்கள் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம்னு உத்தரவு கொடுக்குறாரு. அதே அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சேரமான் அந்த பாண்டி நாட்டிலிருந்து பாணர் வர்றாருல்ல, பாணர்கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க எதையும் வச்சுக்கிடுங்க அரசாங்கத்தையும் வச்சுக்கிடுங்கன்னு சொல்ற. அப்படியானால் அந்த அரசு பொறுப்பில் அவர் எந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார், அதுதான் துறவு நிலையில் தான் இருந்திருக்கிறார், அதுதான் அதுல முக்கியம். இப்படி நாம வந்து அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும், கதையா பார்க்காம ஆழமா பார்க்கணும். ஜனக மகாராஜாவுடைய வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது எந்த இடத்துல இருக்குது எத்தனாவது நம்பருங்கிறதுல எனக்கு தெரியாது. ஜனகர் தசரதன் இவங்களை பேசும்போது அந்த ராஜாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப சுகபோகமா வாழ்றீங்க, கேட்டா நான் பெரிய வேதாந்தி சித்தாந்தின்னு பேசுறீங்க, உங்களை நீங்க பெரிய பக்தர் மாதிரி காட்டிக்கிடுறீங்க, ஆனால் உங்கள் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, ஆடம்பரமாக இருக்குது, ஒரு பக்தனுக்கான அடையாளங்கள் எதுவும் உங்ககிட்ட கிடையாது,
அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு விருந்து வைக்கிறார். இப்படி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நல்லா இருந்தால் தான் எவனுக்கு பிடிக்காத, அதனால் ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்து இலையெல்லாம் போட்டு நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. உணவு பரிமாற நேரத்தில் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் சாப்பிட உட்காந்தவர் மேலே எட்டி பார்க்குறாரு, எல்லார் தலைக்கு மேலேயும் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. அது கத்தி தொங்குறது, ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுருக்காங்க, காற்று பயங்கரமாக அடிக்குது. கத்தி தொங்குற நூல் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. எப்போ வேணாலும் எதில் இறங்கிறோம், போர் மிஷின் இறங்குற மாதிரி மண்டையில் இறங்கிறோம். அப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னாரு இந்த மன்னர். அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, தலைக்கு மேலே கத்தி தொங்கும் போது எப்படி சாப்பிட்றதுன்னாங்க. இவ்வளவு சுவையான உணவு கண்முன் இருந்து உங்கள் நினைவு எதன் மேல் இருக்கிறது? அதே போல்தான் இது போன்ற சுகபோகங்களுக்கு மத்தியில் நான் பிரம்மத்தை தவிர எதையும் நினைப்பதில்லைங்கிறார். பிரம்மத்தை தவிர நான் எதையும் என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லைன்னு. சரி கத்தி அவ தூளுங்கப்பா சாப்பிட்டுட்டு போகட்டுன்னு சொன்னார்ன்னு அந்த கதையை முடிப்பாங்க. அதனால் சுகபோகங்களில் இருந்து அதை நுகராமல் இருப்பவங்களே இருக்கிறாங்க, சுகபோகங்கள் இல்லாமல் எதை நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு குருவினுடைய சீடர்கள் ஆற்றில் குளிக்க போகிறாங்க. ஆற்றில் வந்து குருகுல சீடர்கள் பசங்க பிரம்மச்சாரிகள் குளிக்கிறாங்க. அங்கே குளித்த இடத்தில் ஒரு பெண்மணி எப்படியோ வெள்ளத்தில் சிக்கிட்டாங்க. குரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம என்னது நம்ம பிரம்மச்சாரிகள் யாரையும் என்ன செய்ய கூட தொடக்கூட செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறார். அதனால் இவனும் நல்லா குளிச்சுட்டான் பாட்டு கிளம்பிட்டான். எல்லாரும் போனால் போய் சேரட்டுன்ட்டு கிளம்பிட்டான். ஆனால் ஒரு சீடனுக்கு அது பொறுக்கலை. இதில் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு தர்மம் இருக்கும். குரு ஒரு நாளும் வெள்ளத்தில் உயிருக்கு போராடுற பெண்ணை காப்பாற்றக்கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்லலை. நம்ம குதிச்சு இந்த பெண்ணை என்ன செஞ்சிருவோம், காப்பாற்றிடுவோம்னு அவர் காப்பாற்றி கரையில் விட்டுட்டு வர்றாரு. அந்த ஆற்றுக்கும் குருகுலத்திற்கும் இடையில் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். சீடர்கள் எல்லாம் சேர்ந்து போகும்போது இந்த சீடர்கள் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் குருகிட்ட உள்ள சொல்லி கொடுத்துருவோம், நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பிரம்மச்சாரி யாரை தொட்டது தவறு, இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையில் விட்டு விட்டேன், நீங்கள் தான் சுமந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த துறவுக்கும் துறவின்மைக்கு உள்ள லெசன். நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையிலே விட்டு விட்டேன், நீங்கள் தான் இன்னும் என்ன செய்கிறீர்கள், சுமந்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னான். அதனால் வாங்க சக்தி வாங்க. அதனால் அரசாட்சி இன்னல் என அதை நம்ம கவனமாக படிக்கணும். அரசாட்சி இன்னல் என்றால் அப்போ அரசாட்சி செய்கிறவர்களெல்லாம் இன்னல்களில் தான் இருந்தாங்களா? அப்படி கிடையாது. எதற்கு தடையாக வந்து விடக்கூடாது? முழு நேர சமய பணிக்கு தடையாக வந்து விடக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். ரெண்டாவது, அவருக்கு சாதகமான சூழல் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, பிள்ளைகள்கிட்ட அரசாங்கத்தை கொடுத்துட்டார். இன்னல் என இகழ்ந்து அதனை எழில்குமரன் மேன் இழிச்சு, பார்த்தீங்களா, எழில்குமரன் அவருடைய மகன், அழகான மகன் மேலே இழிச்சி, இழிச்சுனா இறக்கின்னு அர்த்தம், இழிந்தார்னு வரும் ஞானசம்பந்தர் புராணத்தில். பல்லக்கிலிருந்து இழிந்தார்னா இறங்கினார்னு அர்த்தம். தன் அரச பாரத்தை யார் மேல் இறக்கினார்? மகன் மேலே இறக்கினார். இழிந்து திருவாசகத்திலே இருக்குது, வான்வழித்தி மண் புகழ்ந்து. அந்த திருவாசகத்தில் தேடுனா இந்த இழிந்துனா இறங்குதல்ங்கிற பொருளில் வரும். நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பாராயினார். முழு நேரமா எதுல ஈடுபட்டுட்டாரு? சைவ பணியில ஈடுபட்டுட்டார். தொண்டுரிமை பறக்கின்றார் சூழ்வேலை உலகின்கண். இந்த திருத்தொண்டு செய்கிற இந்த வேலையில, வேலை என்றால் கடல்னு அர்த்தம், வேலை என்ற சொல்லுக்கு கடல் என்று பொருள். வேலை உலகின்கண் அண்டர்பிரான் அமர்ந்தருளும் ஆலயங்கள் ஆணையலாம். பார்த்தீங்களா எதுக்காக திறந்தார்னு தெரியுதா? இங்க இருந்தோம்னா காலையிலே பராக் பராக்னு சொல்லி ஒரு கோயிலை காட்டுவாங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம், பேசாம வேற கோயிலுக்கே போக முடியாது, தனியா போக முடியாது, உங்களுக்கு மன்னருங்கிற விஐபி ஆகவே கையாளுவாங்க. இப்போ நாம வந்து வீதியில் நின்று டீ குடிக்கிற மாதிரி விஐபிகள் குடிக்க முடியாது, விஐபிகள் அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க.
புகழ்வாய்ந்த நடிகர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கு, ஆனா யாருக்கு உங்களை, எங்களுக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. ஃப்ரீயா ஒரு டீ கடையில் டீ குடிச்சா உடனே வந்து செல்ஃபி எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துறேன், பத்திரிகை வந்துடுறேன், உடனே அரசியலை பற்றி என்ன சொல்றீங்கிறான், எந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறான், தலைவலியா இருக்குங்கிறான் அவன். அதனால இவர் பார்த்தாரு, மன்னரா இருந்தவனா பராக் பராக்னு சொல்லி எத்தனை கோயில் தான் போக விடுவானுங்க, அதனால கிளம்பிட்டார். ஆலயங்கள் ஆன எல்லாம்னாரு. இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படியானால் ஒரு சிவபக்தனாக இருந்து ஆட்சி செய்ய முடியாதோ? யாரும் செய்யவில்லையோ? செய்தார்கள். இவர் அதுல ரொம்ப அட்வான்ஸா போயிட்டார். அது ரெண்டாவதுக்கு சூழல் இருந்தது. யார் இருந்தார்? மகன் இருந்தார். அதனால அவர் கிளம்பிட்டார். கண்டு இறைஞ்சி அந்த கோயிலை கண்டு இறைஞ்சினா கோயிலில் போய் வழிபாடு செய்து, இறைஞ்சிதல்னா வழிபடுதல். திருத்தொண்டின் கடன் ஏற்ற, கடனேற்றன் இருக்கும், கடன் ஏற்றன்னு பிரிக்கணும். திருத்தொண்டுக்கேற்ற கடமையான பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்து, ஒரு திருத்தொண்டருக்கு என்ன பணி? நாங்கள் இப்போதான் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பேசும்போது தான் ஞானசம்பந்தர் தன்னுடைய தில்லைப்பதிகம் இரண்டையுமே ஒரு பதிகத்தை கற்றாங்க எரியோம்பி என்று வேலியை வச்சு ஆரம்பிக்கிறார். இன்னொரு பதிகத்தில் ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர்னு ஆரம்பிக்கிறார். அப்ப ஞானசம்பந்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேள்வி செய்தல். இப்ப நம்ம மாரியம்மன் அபிஷேகம் பார்த்தோம், அதுல உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஆதின உரை என்ன சொல்லுதுன்னா, சைவ சமய பணிகள்லேயே மிக உயர்ந்தது அபிஷேகம். அபிஷேகத்தை முன்னால உட்கார்ந்து பாருங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப பாலாபிஷேகம் மட்டும் போதாதா? சிலர் கேட்கறான், பாலையெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, வேணா வந்து பிடிச்சு குடிச்சுக்க, யாரு வேண்டாங்க அப்படி சொல்றான். உண்மை அது கிடையாது. ஒருத்தர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பாலாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வகையான சக்தி வெளியே வருமா? அதே மாதிரி அபிஷேகம் மாற மாற, திருநீட்டில் அபிஷேகம் பண்ணால் அந்த நேரத்தில் வருகின்ற ஆற்றல் வேறு விதமானதான். அப்போ எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை வகையான ஆற்றல் எதுலேருந்து வெளியே வருமா? சாமிகிட்டேருந்து வரும். நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, சாமிக்கு வலுவூட்டுவதற்காக அபிஷேகம் அல்ல. யாருக்கு வலுவூட்ட? நமக்கு, ஆசாமிகளுக்கு வலுவூட்டுவதற்கு தான் அபிஷேக ஆராதனைகளை தவிர. அதனால தான் பணி, அது அவங்கவுங்க நிலையில் நம்முடைய சமயத்தில் பணியை முன்னெடுத்தார்கள். அதை திருநாவுக்கரசர் ஒரே வரியில் முடித்தார், எங்கடன் பணி செய்து கிடப்பது. அந்த பணியை எப்படி செய்கிறதுன்னா, எல்லா மார்க்கிகளையும் பணி செய்ய வைக்க முடியாது. யோக மார்க்கிகளுக்கு வந்து அந்த பணி செய்கிற காலம் முடிந்தது. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சட்டத்துறைன்னு எடுத்துக்கிட்டா, வழக்கறிஞரை விட நீதிபதிகளுக்கு வேலை குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் பொறுப்புள்ள வேலையாக இருக்கும், பொறுப்புள்ள வேலையாக இருக்கும், வேலை குறைவாக இருக்கும். அதே மாதிரி சமயத்துறையிலையும் யோக மார்க்கத்துக்கு வருவரைக்கு தான் அவங்கள வேலை வாங்க முடியும். அதுக்கு பிறகு அவங்கள என்ன செய்ய முடியாது? வேலை வாங்க முடியாது. அதிகபட்சம் வேணால் பாட்டு வேணால் எழுதி கொடுப்பாங்க. சுந்தரர் பாட்டு எழுதி கொடுத்தாரு, மாணிக்கவாசகர் பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஆனால் வேலைன்னு வரும்போது சரியை மார்க்கிகளிடத்திலும் கிரியை மார்க்கிகளிடத்திலும் தான் நம்ம வேலையை என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். அப்போ சரியை மார்க்கினா என்ன சார்னா, திருக்கோயில் சார்ந்த அனைத்து வேலைகளில் எந்த வேலையில் வேணாலும் ஈடுபடலாம். அதாவது அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி, விளக்கினால் பெற்ற இன்பம், மெழுக்கினால் பதித்தியாகும், துளக்கினால் மலர்தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தான் அருளுமாறே அப்படின்னு சொன்னால் கோயிலை கூட்டலாம், சாணம் போட்டு மெழுகலாம், பூ கட்டி கொடுக்கலாம், விளக்கு வைக்கலாம், எத்தனையோ இருக்கு. அப்பர் சுவாமிகள் இதில் அட்வான்ஸாக போய் நம்முடைய உடம்பு உறுப்புகளுக்கெல்லாம் வேலை சொன்னார். தலைக்கு வேலை வணங்குவது, தலையை நீ வணங்காய். கண்ணுக்கு வேலை இறைவனை பார்ப்பது. செவிக்கு வேலை, இப்போ நம்ம நம்ம செய்துட்டு இருக்கிறத கேட்பது. கால்களுக்கு வேலை, கோயிலை வலம் வருது. நெஞ்சுக்கு வேலை, நினைப்பது. வாய்க்கு வேலை, பாடுவது. இப்படி வரையறுத்து கொடுத்தார்.
அதைத்தான் அவர் வந்து நெஞ்சம் உமக்க இடமாக வைத்தேன் இணையாது ஒருபோதும் இருந்தறியேனாரு. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேனாரு, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு பூவி வைக்கணும், தண்ணீர் வைக்கணும், பாடணும், இறைவரை நினைக்கணும், இது எல்லாம் நம்முடைய சமயம் வகுத்த வேலை. இப்ப தற்காலத்தில் நம்ம ஆட்கள் சமயம்ங்கிற பேர்ல ரொம்ப அட்வான்ஸா அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம் பாக்குறான், குதிச்சாலும் அங்கிருந்து திரும்ப தங்க தள்ளி விட்டுரு. இந்த ஸ்டெப் இல்லாம இறைவனை எந்த தெய்வத்தையும் அடைய முடியாது. மாரியம்மன நீங்க என்ன நினைச்சாலும் பார்க்க முடியாது. இது வேதம் கண்டுபிடித்த ஸ்டெப். என்னது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப நம்மால் என்ன பண்றானா, ஸ்டேட்டா எங்க போய் குதிச்சிடுறான்? யோகத்துல குதிச்ச, ஞானத்துல இல்ல, யோகத்துல குதிச்சிடுறான். நிறைய என்ன மார்க்கம் வந்துட்டு, அது ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, அது மாரியம்மனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் வந்ததுன்னா அதுல நிறைய உடல் பாதுகாப்பு இருக்குது. எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்க? வாழணும், மினிமம் ஒரு 150 வருஷமாவது வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். அதுக்காக எந்த மார்க்கம் பயன்படுகிறது? யோக மார்க்கம் பயன்படுகிறது. ரெண்டாவது, நாம ஒரு தப்பு பண்ணணும். எல்லா சமயவாதிகளும் வைணவர்களா இருக்கலாம், சைவர்களா இருக்கலாம், என்ன தப்பு பண்ணோம்னா, சரியையில கவனம் செலுத்தணும், கிரியையில கவனம் செலுத்தணும், எதுல கவனம் செலுத்தல, யோகத்துல கவனம் செலுத்த, எந்த உடற்பயிற்சியும் சொல்லி கொடுக்கல. மைக்கில் பேசுற வாத்தியாரே இருமிட்டு தான் பேசுறாரு, அவருடைய உடல் நலத்தை கூட அவருக்கு காப்பாற்ற தெரியல. உண்மையை தான் சொல்றேன், தெரியல. அப்போ இங்க ஒரு வெற்றிடம் வந்தா, வெற்றிடம் வந்தா இன்னொரு இடத்துல ஒரு இடம் வருமல்ல. கடல்ல பிரச்சனை வந்தாதானே புயல் வருது. அந்த வெற்றிடம் தான் இந்த மார்க்கம் வெளியே வளர்வதற்கு காரணமானது. புரியுதா? அப்போ என்னாச்சுதுன்னா, அதில் இருக்கிற ஈர்ப்பு, அதில் இருக்கிற பாதுகாப்பு, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா தெரிஞ்ச உடனே நம்ம ஆட்கள் சரியை விட்டுட்டு கிரியை விட்டு நேரம் எங்க குதிச்சிடுறாங்க? யோகத்துல குதி. நீ எங்க போய் நானே அதுல குதிச்சதும் தான். எங்க போய் குதிச்சாலும் அது எங்க கொண்டு தள்ளி விட்டுறோம்? கீழே கொண்டு தள்ளி விட்டுறோம். அம்பானி கூட சேர் போட்டு உட்கார்ந்துட்டதுனால அடுத்த நாள் அம்பானி ஆகிட முடியாது. அம்பானி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன்னு வேண்டாம் சொல்லலாம், உண்டா இல்லையா? ஆனால் அம்பானி ஆகிட முடியாது. திரும்ப நம்ம பெட்டி கடைக்கு தான் என்ன செய்யணும், வரணும். அம்பானி மல்டி மில்லினர், மல்டி மில்லினர் தான், பெட்டி கடைக்காரன் பெட்டி கடைக்காரன் தான். அதனால இந்த சமயத்துறையில் இந்த படிநிலையில் யாரும் தப்பிக்க மறந்துடாதீங்க. வேற ஏதாவது ஐடியா இருந்தால் மாற்றிக்கிடுங்க, இதுக்கு தீர்வே கிடையாது. முதல் சரியை, கோயில் வழிபாடு. இப்போ நாம் எல்லாரும் அதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். உறுதியாக நமக்கு மாரியம்மன் அருள் உண்டு. சரியையை சரியாய் தொடங்கிவிட்டால் அதுக்குற எல்லாமே வந்துடும், வந்துடும். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் எல்கேஜிக்கு விடுறது ரிஸ்க்கு, 1வது வகுப்பு கொஞ்சம் ரிஸ்க், அதுக்குற என்ன செய்யும், அதுவாக கிளம்பிடும், அதுவாக கிளம்பிடும். அதனால் சரியை, கிரியை என்பது நம்ம மாரியம்மனை வழிபட வழிபட நமக்கு சிவ பூஜை வழிபாட்டில் ஆர்வம் வர ஆரம்பிக்கும். அதான் கிரியை, சிவ பூஜை செய்தல் தான் கிரியை. சிவராத்திரி டைமுங்கிறதுனால உங்களுக்கு வாங்க இதில் வச்சு, சிவராத்திரி டைமுங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொடுக்கணும். சிவராத்திரி நேரத்தில் சிவ பூஜை தான் சிவராத்திரி. அதற்கு பிறகு தான் எனது எந்த சிவலிங்கத்தை நீங்கள் உருவத்தில் வழிபாடு செய்தீர்களோ அந்த சிவலிங்கத்தை அருவமாக எங்க வழிபாடு செய்யணும், அந்த சிவலிங்கத்தை தான் அகத்தை வழிபாடு செய்யணும். அதுக்கு பேர் தான் யோகமே தவிர, நாம் யோகம் என்பதற்கு வேறு பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்வதற்கு யார் வேணாலும் அனுமதிக்கலாம், எந்த நூல் வேணுமானாலும் அனுமதிக்கலாம். திருமூலர் அனுமதித்தாதான் நம்ம ஓகே பண்ண முடியும். திருமூலர் நம்ம சொல்றதைத்தான் அனுமதிக்கிறார். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். பாதம்னா பகுதி. அதைத்தான் இவர் அந்த பணி செய்து என்றால், இவர் இவர் எடுத்த பணி வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவர் அவர் எழுதிய இவர் ஒவ்வொரு கோயிலாக செல்வது, ஒரு கோயிலுக்கு ஒரு பாட்டு பாடுவார். நான் அதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக அந்த புஸ்தகத்தை மனக்கிட்ட எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப ஆழமான புராணமாக இருந்ததுனால நம்ம அதை சொல்ல முடியல, அடுத்த வகுப்பில் சொல்லலாம். அவர் எழுதிய பாடல்கள் 11வது திருமுறையில் இருக்கு. ஒரு மன்னர் நாட்டை துறக்கிறார், யாத்திரை புறப்படுறாரு, கோயிலுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு.
எப்படி பாடினார்னு நீங்க கேட்பீங்கல்ல, அதான் சேக்கிழார் கவனமா இவருக்கு ரெண்டு மொழியில வலுவான தேர்ச்சி இருந்ததுன்ற வடமொழியும் தெரியும். அதுக்குதான் அவர் விவரமா சேக்கிழார் அழகா பதிவு பண்ணார். தமிழ்லையும் ஸ்காலராக இருந்தாரு, வடமொழியிலையும் ஸ்காலராக இருந்தார்னார். அந்த பாடல்களை வந்து நாங்களுக்கு வகுப்புக்கு நம்ம அந்த பாடல் முழுவதையும் கூட கொஞ்சம் அவசரமா பார்க்கலாம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் பயம், ஒரு நிலையாமையை அதிகமா சொல்லுவார். நிலையாமை என்ன செய்வார், அதிகமா சொல்லுவார். அந்த நிலையாமையை அதிகமாக சொன்ன நிலையாமையை சொல்ல சொல்ல தான் நமக்கு என்ன குறைய ஆரம்பிக்கும், பற்றுகள் குறையும். பணி செய்து வண்டமிழின் மொழி வெண்பா ஓரன்றா வழுத்துவார். பார்த்தீங்களா, ஒரு கோயிலுக்கு ஒரு வெண்பா பாடுவார். வழுத்துவார் என்றால் புகழ்வார்னு அர்த்தம். ஒரு கோயிலுக்கு ஒரு வெண்பா பாடுவார். இன்னைக்கு என்ன, நான் ஒரே ஒரு வெண்பா சொல்லிட்டு அடுத்து அபிராமியந்தாதி கொஞ்ச நேரம் அவன் பேசணும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். ஒரு வெண்பா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நூல் முழுவதும் கூட நம்ம வேகமா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வெண்பா மட்டும் இன்னைக்கு எல்லாம் சொல்லிடாதீங்க சார்னு கேட்காதீங்க. நீங்களே சொன்னாலும் நம்மகிட்ட என்ன கிடையாது, நேரம் கிடையாது. ஐயடிகள் காடவர்கோ நாயனார் அருளி செய்த சேத்திர திருவெண்பான்னு பேர். திருச்சிற்றம்பலம் முதல் மந்திரம், ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே. அதாவது ரொம்ப அழகான வரி, என்ன சொல்றாரு தெரியுமா, நமக்கு நடக்கிற திறமை இருக்குது, ஓட முடியாதுன்னு தெரிஞ்சாலே நம்மளை டம்மி பீஸ்ன்னு முடிவு பண்ணிடுவாங்கிற. இவருக்கு நடக்க தான் முடியும், ஒரு அவசரத்துக்கு ஓடிக்கிட மாட்டாருன்னு சொன்னாலே சமூகத்தில் நாம் எந்த பட்டியலுக்கு போயிடுவோமா, இயலாதவர்கள் பட்டியலுக்கு போயிடுவோமா. அவர் சொல்றார், ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார். கோடுகின்றார்னா மனசெல்லாம் மாறி போயிடுறார். ஒரு முக்கியமான வேலை, பேங்க்ல போய் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வரணும்னா இவன் அந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடணும் என்று சொந்தங்களால் நாம் என்ன செய்யப்படுவோங்கிறாரு, விளக்கப்படும். சிதம்பரத்தில் போய் பாடுறாரு டீச்சர், இவன் வந்து நடக்கிறதுக்கு தான் ஆகுவான், ஓட மாட்டான்னா. இப்போ நான் சிம்பிளா உங்ககிட்ட கேட்குறேன், பழனி பாத யாத்திரை முடிவு பண்ணுறீங்க, வயசானவங்க ரொம்ப வயசானவங்களையெல்லாம் கூப்பிட்டு போகிறது விரும்பி கூப்பிட்டு போகிறீங்களா, என்ன சொல்லுவீங்க, தொடக்கி வைக்கிறீர்கள் நீங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் செய்து தொடங்கி வைக்கிறீர்கள் நீங்கள், அதுக்கு ஒரு பெருசை கலட்டி, மதுரையில் சொன்ன மாதிரி பெருசை கலட்டி விட்டுறீங்க அவர் தானே. அதனால் உற்றாரும் கோடுகின்றார். சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்களாம், மனசு மாறுறாங்களா, வயசான உடனே மனசு மாறுதான். அதாவது சமயத்துறையில் கடவுள் இல்லை என்று சொல்ற சமயவாதிகள் நிறைய இருக்காங்க. வினையை ஏற்றுக்கொள்வான், உயிரை ஏற்றுக்கொள்வான், யாரை ஏற்க மாட்டான். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, மனிதனுடைய சைக்காலஜி, நம்ம கூட்டத்தில் பெரியால் நம்ம கூட இருக்க வேண்டாம்னு ஆசைப்படுவான். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, வீட்டில் அப்பா இல்லாத நேரத்தை விரும்புவான், தாத்தா பாட்டி இல்லாத நேரத்தை விரும்புவான், எல்லாருமே ஹெச்சம் இல்லாத பள்ளிக்கூடத்தை விரும்புவான், தாசில்தார் இல்லாத ஆபீஸை விரும்புவான், எப்பவுமே நான் நீதிபதி இல்லாத நீதிமன்றத்தை விரும்புவான். நம்மளை விட பெரியால் நம்ம கூட இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நாம் நினைப்போம். அதைத்தான் அவர் பதிவு பண்ணுறார், புரியுதா. மூப்பும் குறுகிட்டு வயசாயிட்டுங்கிறார், மூப்பும் குறுகிட்டு அரசாங்கத்தை விட்டுட்டு போய் பாடுறார். பட்டினத்தார் பாடினது செல்வந்தரா பாடுறார், அது பெரிய விஷயம். ஆனா இவர் மன்னராகவே இருந்து பாடுறார். நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன், என் நுட்பமான செய்தி, நீங்க பொருள் சொல்லி பாருங்க. நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சார், ரெண்டு சிற்றம்பலம் வருது சார்னா, முதல் சிற்றம்பலம் என்னது தெரியுமா, உயிர் பிரிந்த உடனே ஊருக்கு பொது இடத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க, அங்கே போகிறதுக்கு முந்தி சிதம்பரத்துக்கு போயிருந்துற. ஆமாம், நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சே அப்படிங்கிறார். அதில் அவருடைய படம் போட்டிருக்கான் டீச்சர், ராஜாவாக இருந்து திறந்த அவருடைய முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த படம் தான் எனக்கு அதை பேசுகிற போல இருந்தது. ராஜாவா இருந்து துறவியானோட முகம் பாருங்க, ராஜ பதவியை துறந்து கிளம்புறார். அந்த போட்டோ இதோ கோயில்கள்ல பதிவானதை இவங்க எடுத்து போட்டிருக்க, ஆதீன உரை இதெல்லாம். இதே மாதிரி 12 புக்கு இருந்தாதான் டீச்சர் சைவ திருமுறை பேச முடியும். இவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம், அவங்க காசுல வாங்கினாங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம் 12 புக்கு. பிற சமயத்தில் இப்படி ஒரே ஒரு புக்கை தான் அவங்க வேதமாக வச்சு புகழ்கிறாங்க, நமக்கு இது மட்டுமே எத்தனை, இந்த சைஸில் 12.
என்று இந்த என்னுடைய பகுதியை நிறைவு செய்வோம். திருவாசகம் எல்லாம் நம்ம பின்னால பிறகு பார்க்கலாம். இப்போது செல்வராஜ் சார் அபிராமி அந்த அதை சொன்னார்னா நம்முடைய வகுப்பை நிறைவு செய்யணும். சிவாய நமஹ. மந்திரத்தினுடைய சொற்பொருள், தொகைப்பொருள், அதற்கான விளக்கங்கள், அதில் சொல்லப்பட்ட ஓமைகள், ஞானசமுந்தர் வரலாறு எல்லாம் சிறப்பாக சொன்ன செல்வராஜ் சாருக்கு நன்றியை சொல்வோம். காந்திய பேரவை தலைவர் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அருள்மிகு மாரியம்மன் கோயில் பக்தர்களுக்கு ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தை கூறிக் கொள்கிறேன். வாரந்தோறும் நடைபெறும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு வருகிறந்து எங்களை ஊக்குவிக்கும் சிவனடியார்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஐயடிகள் காடவர்மா நாயனார் பற்றி ஆறு அடிகள் கூறினார். அவர் கூறிய கருத்துக்களில் ஒரு நான்கு கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும், ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப ஏதாவது ஒரு நாளாவது மனசில் கொண்டு போகணும், அதுக்காக சொல்கிறேன். இந்த கோயில்கள்லையும் வீடுகள்லையும் நம்ம யாகமெல்லாம் செய்கிறோம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அது எதுக்குன்னா துன்பங்கள் நீங்கும். அவர் ஐயா சொல்லுவார், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் செய்யுங்கன்னு சொல்லுவார். நம்மளுடைய மன கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நீங்கணும்னா கோயில்களில் நடக்கிற யாகத்திலையும் கலந்துக்கலாம், நம்ம வீடுகள்லையும் செய்யலாங்கிறத ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அடுத்தது அறம் செய்யணும்னாலும் சரி, சமயம் செய்யணும்னாலும் சரி, பொருள் வேணும். பொருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. பொருள் சம்பாதிக்கணும், ஆனால் தர்மத்தையும் செஞ்சு கூடவே நம்ம சமயத்தையும் செய்யணும். ஆன்மீகத்தை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம மனசுக்குள்ளே நம்ம குழந்தைகிட்டே அதை வளர்க்கணும். தர்மம் தான் சொல்லுவாங்க பழமொழிக்கு, தர்மம் தலையாக தர்மம் செஞ்சால் தான் சமயத்துக்கு போக முடியும். அப்படியே துரித சார் சொன்னார் இல்லை, சரியே கிரியை யோகம் செய்யாமல் ஞானத்துக்கு போகவே முடியாது. அதில் ஒரு நல்ல கருத்து எனக்கே தெரியல, அறம் தர்மம் இந்த தமிழ் வார்த்தைக்கும் இங்கிலீஷ் வார்த்தையும் கிடையாதுன்னு சொன்னார். அது எனக்கு ஒரு புதிய கருத்தாக இன்று, அதாவது வார வாரம் ஏதோ ஒரு புதிய கருத்தை அவர் சொல்கிறாரு. அறம் தர்மங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது. அதுவே நம்ம தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி ஆகமம், அடுத்தது வேதம், அடுத்தது நம்ம பிராந்திய மொழி. இப்போ தமிழ்நாட்டுக்குறோன்னா தமிழ், கேரளானா மலையாளம். அவங்க இந்த ஆகமம், வேதம், பிராந்திய மொழியை மூணு படிப்படியாக வந்தாத்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். ஒன்றை விட்டால் கூட நம்ம என்ன ஆயிடுவோம், பக்தியில் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அடுத்தது அப்பர் வந்து யம தர்மனை, யம தர்மன ஒரு கடவுள் தான், தர்மராஜா கோயில். தர்மராஜா கோயில் கூட அங்கே திருக்கடவூரில் போனீங்கன்னா முதல்ல அரை கும்பிட்டு தான் இங்கே வர சொல்லுவாங்க. அவர் சொன்னாராம், அப்பர் திருநூறு தூசினவங்கக்கிட்ட போயிடாத, சிவனடியோட கூட்டத்துக்கிட்டையும் எதுங்கிடாத, மூணாவது இறைவனுடைய நாமத்தை நமசிவாய சொல்கிறவங்களுக்கு நீ போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுறாரு. அப்போ நான் எங்கே தான் போகிறது அப்படின்னா, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அங்கே போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஒரு பிரமாணத்தோடு அவர் சொன்னார். அதனால் நம்ம குழந்தைகள் திருநூறு பூசை வைங்க சொல்லுங்க, நீங்கள் பூசுங்க அப்போ தான் அவங்க பூசுவாங்க. இந்த மாதிரி சொற்பொழிவுகளை கேளுங்க. நீங்கள் வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் நண்பர்கள் வந்து சிவனடியார்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு நிலைக்கு செல்லும் என்ற ஒரு கருத்தை கூறியுள்ளார். அடுத்தது எல்லாருமே துறவு போட முடியாது. இப்போ இவருடைய ஐயடிகளை பற்றி சொன்னார் இல்லையா, அவர் ஒரு ராஜா, யாராவது ராஜ பதவியை வேண்டாம்னு சொல்லுவாங்களா, வேண்டான்னு சொல்லிட்டு சிவன் மேலே அவ்வளோ அளவுக்கு அதிகமான ஒரு பக்தியை வந்து துறவு மேற்கொள்கிறார். துறவு மேற்கொள்ளுங்கிறது எல்லாராலையும் முடியாது. சிவனுக்கு யார் அடிமையாக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான துறவி அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அது வந்து பண்டார சாஸ்திரத்தில் நேற்று கிளாஸ் கூட நடத்தணும்னு சொன்னார். சிவனை அடிமையாக கொண்டவன் தான் உண்மையான துறவி. காலி வேஸ்ட் வெட்டி எத்தனையோ துறவிகள் நம்ம பார்க்குறோம், டிவிலையும் செயலிலையும் பார்த்துட்ருக்குறோம். அதெல்லாம் உண்மையான துறவரம் அல்ல.
அடுத்தது அபிஷேகத்தை பற்றி சொன்னார். இது எல்லாரும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 12 அபிஷேகம், 13 அபிஷேகம், 14 அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு சக்தி அந்த சிலையிலிருந்து வெளிப்படும். அதனால தான் நம்ம செய்கிறோம். பெருமைக்காகவும் நம்மகிட்ட காசு இருக்கிறதுக்காக செய்யறது. அந்த உருவத்திலிருந்து அந்த சாமியிலிருந்து நமக்கு பால் செஞ்சால் ஒரு சக்தி, பஞ்சாமிரம் செஞ்சால் ஒரு சக்தி, பன்னீர் செஞ்சால் ஒரு சக்தி, திருநீர் அப்படின்னு சொல்கிறேன். இது நீங்கள் எல்லாருமே உணரணும். அபிஷேகம் செய்கிறப்ப நம்ம அந்த உணர்வுகளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக அபிராமி அந்தாதி பேசிய செல்வராஜ் ஐயா அவர்கள் 2 மந்திரங்களை கூறினார். அவர் பேசுறதுக்கும் வாத்தியார் பேசுறதுக்கும் ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது. இறைவனை அடையணும்னா பற்றற்று துறவரம், துறவு தான் சொன்னார். பற்று நீங்கணும்னா நம்ம இறைவன் கிட்ட அடைஞ்சிடணும். இறைவனை அது இப்போ எங்கள் அம்மா சிவனை போட்டு கட்டி பிடிச்சி வெள்ளம் வந்து எது வந்தாலும் அந்த மாதிரி நம்ம இறைவனை கட்டியா பிடிச்சிக்கிறோம். உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்ட்டா நம்ம இறைவனை அடையலாம்ங்கிற ஒரு நல்ல கருத்தை 2 மந்திரங்கள் மூலமாகவும் அந்த அபிராமியினை அவங்க அவர் விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா அபிராமியை நேரில் வந்த மாதிரி அவர் அழகா நல்லா சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீக பேரவை சார்பாக நன்றியை கூறி ஆரூரடிகள் நீலாயி நிறை செல்வம் உயர்வுகள் பெற்று மேலும் பல புகழ்களை அடைய வேண்டும் என்று கூறி வந்திருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஆன்மீக பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்வோம். வான்மிகை வளாதுரீக மணிவளம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்கிற துறைகளால் உயிர்கள் வாழ நான்மறை அரண்களோங்க நஷ்டமும் எழுதி நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம். ஆன்மீக பேரவை தலைவர் அவர்கள் அந்த சொற்பொழிவு முழுவதுமாக கவனித்து அதில் முக்கியமான கருத்துக்களை எல்லாத்தையுமே கண்டுபிடித்து சொல்லிடுறார். அந்த தொகுப்புறையை கேட்டால் கூட போது. அதனால ஏன்னா டீச்சர் சொன்ன மாதிரி நாம் எடுத்து செல்லும் செய்தி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கேரி ஹோம் மெசேஜ் சொல்லுவாங்க. கேரினா எடுத்து செல்லு, கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு சிறப்பாக சொன்னார்கள். அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைக்கிறோம். நன்றி வணக்கம் செய்வார்கள்.